ஒருத்தவங்களை வாழ்த்தும் போது நம்ம மனதில் எப்படி இருக்கும், இதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க பேசலாம். மகிழ்ச்சியான தருணங்களை புன்னகையுடன் ஆரம்பிப்போம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒருவரை வாழ்த்தும் போது அவர் மட்டும் வாழ்வதில்லை, அவருடன் சேர்ந்து நாமும் வாழ்கிறோம். இதுதாங்க நிதர்ச்சியமான உண்மை. பொதுவாக நம்ம சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போதோ இல்லை கேள்விப்படும்போதோ நம்ம ஒருத்தவங்களை வாழ்த்துவோம் இல்லைங்களா. நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் எப்படி வாழ்த்துனாங்க ஞாபகம் இருக்கா? எவ்வளோ அழகாக வாழ்த்துனாங்க. அவங்க வாழ்த்துறத கேட்கும்போது பேரானந்தமாக இருக்கோங்க, அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சீதேவியாக இருமா அம்மாடி, மாப்பிளம் பொண்ணுமா சந்தோஷமாக இருங்க, ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி புள்ள குட்டியோட நல்ல விதமாக இருங்கம்மா, நீண்ட ஆயுசோட இருமா, கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். மகராசிமா நீனு, சிரிச்ச முகம்மா நீனு, சீதேவிமா நீனு, இந்த மாதிரிங்க வாழ்த்துறதுல வந்து நம்மமா நம்ம தாத்தா பாட்டியை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. அவ்வளோ அழகாக அவ்வளோ மனசார அவங்க வாழ்த்துறத கேட்டாவே நம்மளுக்கு அவ்வளோதாங்க, நம்ம ஹை ஸ்பீடில் நம்ம லைஃப் போடுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங். அவங்களால மட்டும் எப்படி அவ்வளோ சந்தோஷமாக வாழ்த்த முடியுது? ஏன்னா அவங்க மனசில் யாருக்கிட்டையுமே இருக்கும் இருந்ததே இல்லைங்க. நடக்கிறது எல்லாமே இறைவன்கிட்டேருந்து தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உறுதியாக நம்பினாங்க. அந்த உறுதியில் அவங்களுக்கு சந்தோஷம் தானாக வந்துச்சு, அந்த சந்தோஷம் வார்த்தைகளோட வெளிப்பாடில் இருந்துச்சுங்க. ஒன்று கவனிச்சிங்களா, அடுத்த தலைமுறையில் நாம் இருக்கோம், அதாவது என்ன எடுத்துக்கோங்களேன், நம்ம ஏன் இப்படி வாழ்த்த மாட்டேங்கிறோம், அந்த மாதிரி வாழ்த்துறதுக்கு கூட நம்ம ஏன் முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின வார்த்தைகள் நம்மளுக்கு கேட்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு, ஆனால் நம்ம அந்த வார்த்தைகள் பேசுறதுக்கு நம்ம ஏன் வெக்கப்படுறோம்? வாழ்த்துவதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதாவது ஒருத்தவங்க நம்மளை வாழ்த்தும் போதோ நம்ம மற்றவங்களை வாழ்த்தும் போதோ நம்ம மட்டும் வாழ்கிறது இல்லை, நம்ம தலைமுறையே வாழுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பெரியவங்க வந்து ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், அதாவது ஒரு வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது கூட அவர் சொல்லிட்டு போகும்போது அவங்க நம்மளுக்காக ஒரு துவா செய்வாங்க பாருங்கள், அந்த துவா வந்து நம்மளை பல விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். ஆனால் நம்ம வந்து இதை எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து அலட்சியப்படுத்துகிறோம். இனிமேலும் வந்து இந்த மாதிரி எதையுமே அலட்சியப்படுத்தாமல் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரியவங்க நல்லதுக்காக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த தலைமுறையில் நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொன்னதை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கிறோம். நான் ஒருத்தவங்களை சீதேவியாக இருமா நல்லா இருமா அப்படின்னு வாழ்த்தும் போது அவங்க மட்டும் வாழ்கிறது இல்லைங்க, நானும் சேர்ந்து வாழ்கிறேன். ஆமாங்க, நாம் ஒருத்தவங்களை வாழ்த்தும் போது அவங்க மட்டும் வாழ்கிறது இல்லைங்க, நாமும் சேர்ந்து வாழ்கிறோம். சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.